வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு நான் ஒரு பிரபலமான புத்தகம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த புத்தகம் நீங்க வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு யூடியூப்ல இலவசமா கிடைக்கும். அதனால நீங்க இந்த புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம். எந்த புத்தகம்? இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து தி கான்சலேஷன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிறது. ஃபிலாசபினா தத்துவம். நீங்க தமிழ்நாட்டில் தத்துவ பாடல்கள்லாம் பட்டுக்கோடை கல்யாண சுந்தரத்துல இருந்து வைரமுத்துவா இருக்கட்டும், இல்லை கவிஞர் கண்ணதாசனா இருக்கட்டும், எவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஏன் நிறைய பேர் தத்துவ பாடல்களை விரும்புறாங்க? தத்துவ பாடல்களை கேட்டீங்கன்னா மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? நீங்க அப்படி இதுவரைக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தத்துவ பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதே தான் இந்த புத்தகத்தினுடைய டைட்டில். அதாவது தி கான்சலேஷன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, தத்துவத்தினால் உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகம். இதை எழுதுனது வந்து அலன் டி போட்டன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் பிறந்து அதுக்கப்புறம் வந்து இவர் இப்போ லண்டன்ல குடிபெயர்ந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசிரியர். இந்த ஆசிரியர் இந்த புஸ்தகத்தில் மொத்தம் ஒரு 6 தத்துவ மேதைகளை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தை நான் ரொம்ப தரவா என்ஜாய் பண்ணேன். 2 தடவை நான் இந்த புஸ்தகத்தை வந்து நான் படித்தேன். தத்துவ மேதைகள்லாம் வந்து பல நாட்டை சேர்ந்த தத்துவ மேதைகள். நம்ம இந்தியாவில் நிறைய தத்துவ மேதைகள் இருக்காங்க. பட் இவர் வந்து குறிப்பாக எழுதின 6 தத்துவ மேதைகளை பற்றி நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். தத்துவம் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து சாக்ரட்டிஸ், அதாவது 2000 வருடத்துக்கு முன்னாடி கிரீஸில் ஏத்தன்ஸ் நாட்டில் பிறந்தவர் தான் இந்த சாக்ரட்டிஸ்ங்கிறவர். அந்த சாக்ரட்டிஸை பற்றி இவர் ஃபஸ்ட்டு எழுதுகிறார். அவர் சொன்ன தத்துவத்தில் முக்கியமாக என்னென்னா, அதாவது ஆராய்ந்து பார்க்காத வாழ்க்கை வந்து பயனடையாது அப்படிங்கிறது தான். ஒரு மனிதனாக இருந்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து அழுத்தமாக சொல்கிறது. இவர் நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்கிறாரு சாக்ரட்டிஸ்ங்கிறவர். அதாவது அந்த ஏத்தன்ஸ் நகரில் இளைஞர்களையெல்லாம் வந்து விழிப்புணர்வுக்காக நிறைய பாடுபட்டு நிறைய தத்துவங்களை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி கடைசியில் அவருடைய பர்சனல் லைஃப்பில் 70 வயசில் ஏத்தன்ஸில் எல்லாரும் சேர்ந்து அவர் இளைஞர்களுடைய மனதை கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாடே விழிப்புணர்வாகி அவங்கள யார் யார் வந்து கொலை பண்ணுறாங்களோ அவங்கள இவங்க திரும்ப வந்து ரிவெஞ்ச் எடுத்தாங்க. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். பட் வந்து இந்த சாக்ரட்டிஸ்ங்கிறவர் சொன்ன கருத்துக்களை வந்து இந்த ஆத்தர் இந்த ஆலன் டி போட்டன்ங்கிறவர் வந்து ரொம்ப அருமையாக அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டல் கிளியராக அவர் வந்து 1-2 பாயிண்ட் சொல்கிறார். எல்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அப்படி இல்லாட்டி அந்த வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத சாக்ரட்டிஸ் சொல்கிறார். அதுக்கப்புறம் செனிகா அப்படிங்கிறவர் வந்து ரோம் நாட்டை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட அந்த பீரியடில் தான் வந்து ரோம் நாட்டில் நீரோ மன்னன் அப்படிங்கிறவரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரோம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து வயலின் வாசித்தவர் நீரோ, அவ்வளோ கொடுமையான மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நீரோ வாழ்ந்த காலத்தில் அவருடைய அரசவையில் இவர் வந்து ஒரு மினிஸ்டர் இருந்தார், இந்த செனிகாங்கிறவர். செனிகாங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு தத்துவமேதை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வாழ்க்கையில் வந்து நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது வந்து நிரந்தரமானது கிடையாது. உங்களுக்கு பணம் நிறைய இருக்குதுன்னா நீங்கள் அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடையாதீங்க. இல்லை துக்கம் வருதுங்கிறதுக்காக ஒரு சோதனைகள் உங்களுக்கு நிறைய வருதுங்கிறதுனால நீங்கள் வந்து துக்கப்படாதீங்க, வாழ்க்கைங்கிறதே அதுதான் அப்படிங்கிறது செனிகா சொல்கிற ஒரு கருத்து. இதே மாதிரி அவர் நிறைய கருத்து சொல்கிறாரு. இதில் அவர் கோபத்தை பற்றி பேசுகிறார். இந்த தத்துவவாதி வந்து கோபத்தை பற்றி பேசுகிறார். கோபத்தை பற்றி தமிழ்நாட்டில் இல்லாத புஸ்தகங்களா? திருக்குறளில் எவ்வளோ அருமையாக நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் இவர் சொன்ன விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் கருத்துக்கள் ஒன்று தான். இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கு மேலேயாவது வெறுப்புடன் கோபப்பட்டால் அது அவங்கள பாதிக்காது, அது உங்களை பாதிக்கும். நீங்கள் ஒருத்தர் மேலே வெறுப்போடு
கோபத்தோடு இருந்தால் நீங்க அது வந்து பாய்சன் சாப்பிட்டதுக்கு சமம், விஷத்தை குடித்ததற்கு விஷத்தை அருந்தியதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு செனிகா சொல்றாரு. ஸோ இவர் ஆங்கர் அதாவது கோபம் வந்து இருக்கக்கூடாது. வாழ்க்கையில வந்து ஃபார்ச்சூனுங்கிறது வந்து மாறும். இன்னைக்கு ஏழையா இருப்பா நாளைக்கு பணக்காரனா இருக்கலாம், நாளைக்கு பணக்காரனா இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் நாளைக்கு ஏழையாகலாம். இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. அப்புறம் வந்து அதாவது எபிக்யூரியஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த கிரீக் நாட்டை சேர்ந்தவர், அவர் கிரீக் நாட் பக்கத்தில் இருக்கிற நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து சொல்கிற கருத்து வந்து என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகிழ்ச்சி ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, ஹாப்பினஸுக்கு ஆதாரமே என்னென்னா நண்பர்கள் உறவினர்கள் அப்படிங்கிறாரு. இந்த எபிக்யூரியன் லைஃப்னாலே உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி வராது, மகிழ்ச்சி ஒரு சின்ன அளவு தான் வரும். அந்த மகிழ்ச்சி இப்போ எப்போ உங்களுக்கு வந்து பல மடங்கு ஆகும்னா, நீங்கள் நண்பர்களுடன் சேர்ந்திருந்தால், உங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி பன்மடங்கு ஆகும் அப்படின்னு இவர் அதை வாழ்ந்து காமிச்சவர். இவர் வந்து நிறைய நண்பர்கள் கூட ஒரு பெரிய ஒரு வில்லால இருந்து வாழ்ந்து காமிச்சவர். இவர் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ரொம்ப அபரிமிதமான சாப்பாடோ உங்களுக்கு பணம் இருக்குங்கிறதுனால நீங்கள் அப்படி சாப்பிடணும்லாம் கிடையாது, நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிடுங்கள், உறவினர்களுடன் சந்தோஷமாக இருங்க, அதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, மனிதனுக்கு ஃப்ரீடம் வந்து ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த எபிக்யூரஸ் சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யணும், செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா அதுவே ஒரு வந்து மகிழ்ச்சிக்கு காரணம், ஃப்ரீடம் இல்லையா. ஸோ அந்த அந்த விடுதலை அது உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் என்ன நினைக்கணும்னு என்ன நினைக்கிறத நீங்கள் செய்ய முடிந்தால் அதுவே ஒரு மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு இந்த எபிக்யூரஸ் சொல்கிறார். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு மாண்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர், அவர் அந்த மாண்டேன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இவர் எல்லாமே சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அவர் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பற்றி பேசுகிறார். மாண்டேனுங்கிறவர் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், புஸ்தகங்கள் படித்தா அவங்களுக்கு அதில் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறது இதை பற்றியெல்லாம் அவர் சொல்கிறாரு. தாம்பத்தியத்தை பற்றி இவர் பேசுகிறார். மாண்டேனுங்கிறவர் தாம்பத்தியம் எவ்வளோ முக்கியம் புருஷன் மனைவிக்குள்ள, அதை பற்றி சொல்கிறார். அப்புறம் இரண்டு மேதைகள், இரண்டு தத்துவ மேதைகள், ஜெர்மனை சேர்ந்த இரண்டு தத்துவ மேதைகளை பற்றி இந்த ஆத்தர் ஆலன் டி போட்டன் சொல்கிறார். ஷோபனேகர் அப்படிங்கிறவர் ஒருத்தர், அவர் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவரை பற்றி நான் நிறைய அவருடைய தத்துவங்கள் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபிலாசபர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அவர் சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் வாழ்க்கையினாலே சோகம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபிலாசபர், மனுஷனாக பிறந்தாலே வந்து சோகம் இருக்கும், சோதனைகள் இருக்கும் அப்படின்னு. உண்மை தானே, சோதனை இல்லாத மனிதன் உண்டா? ஸோ இவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லியிருக்கிற அந்த ஃபிலாசபியில் வந்து மனிதனாலே வந்து சோதனைகள் இருக்கும், சோகம் இருக்கும், இதை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறார். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார் அவர் வந்து. இந்த ஷோபனேயருங்கிறவர் வந்து அவருடைய கருத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபெட்ரிக் நிஷே அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர், அந்த 6th ஃபிலாசபர். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு பாப்புலரான ஒரு ஒரு ஃபிலாசபர். இன்றைக்கி அமெரிக்காவில் சொல்லும்போது நிறைய பேர் அவரை மேற்கோள் காமிச்சு தான் பேசுகிறாங்க, அந்த ஃப்ரெட்ரிக் நிஷே அப்படிங்கிறவரை. ஏன்னா ஹிட்லர் வந்து அவர் சொன்ன தத்துவத்தை நிறைய வந்து விரும்பினார். அதுக்காக இவர் ஹிட்லருக்கு அட்வைஸ் கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. இவர் வந்து ஒரு சூப்பர்மேனாக இருக்கணும், அதாவது மனிதனாலே ஒரு சூப்பர்மேனாக இருக்கணும், மனிதன்னா அதாவது மனிதன்னா மேன் மட்டும் இல்லை எல்லாரையும் தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பாடுபடணும், இடர்பாடுகள்லேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஃபெட்ரிக் நீஷேங்கிற, அவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், அவர் வந்து இந்த ஷோபனேகனுடைய தத்துவத்தை நிறைய வந்து உள்வாங்கினவர். ஸோ அப்படி இந்த புஸ்தகத்தில் மொத்தம் ஒரு 6 தத்துவ மேதைகளை பற்றி அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் உரைநடையாக எழுதியிருக்காங்க. இதை இதுவும் நம்பர் 1 பெஸ்ட் செல்லர் புக் தான். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த புஸ்தகமும் நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இதையும் யூடியூப்பில் இலவசமாக கிடைக்குது. நான் புஸ்தகமும் படித்தேன், அந்த யூடியூப்பில் இருக்கிற அந்த இலவசமான அந்த ஆடியோவையும் நான் கேட்டேன், ரொம்ப நல்ல வேர்ட் டு வேர்ட் அப்படியே இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதே தான் அந்த யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் இந்த புஸ்தகத்தை நீங்கள் அவசியம் படிக்கலாம்,
படிச்சுன்னா அவங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் உண்மைகள் எல்லாமே தெரியும். இந்த சேனல் சிம்பிளி ரீட் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்துகிட்டே இருக்கீங்க. இந்த சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த செஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிட்டனாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கிட்டலாம் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.